Dear Refrigeration Air Conditioning students, 5th semester students, welcome to R&AC Lab. உங்களுக்கு இப்போ இந்த 5th semesterல R&AC Labல refrigeration lab இருக்கு, machines lab இருக்குது. ரெண்டு லேபும் நீங்கள் லேபில் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி டூல்ஸ் இன்ட்ரடியூஷன் கொடுங்க. என்னென்ன டூல்ஸை நீங்கள் இப்போ கையாள போகிறீங்க, அந்தந்த டூல்ஸோட பர்பஸ் என்ன, இன்னும் ஷார்ட்டாக உங்களுக்கு இப்போ கொடுக்குறோம். நீங்கள் லைவாக வந்து அதுக்கப்புறமா தனியாக செய்யலாம், வந்து எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கலாம். முன்னாடி ஆன்லைனில் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால ஒவ்வொரு டூல்ஸோடையும் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஷன் பண்ணுறேன். அந்த டூல்ஸோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிறதையும் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் காப்பர் பைப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அந்த காப்பர் பைப்புக்கான அந்த ஆப்ரேஷன்ஸ் அந்த டூல்ஸை பயன்படுத்த போகிறோம். அந்த பைப்பில் என்னென்ன ஆப்ரேஷன் செய்ய போகிறோம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணுறது என்னென்ன டெஸ்ட் பண்ண போகிறோம், அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் என்னென்ன எல்லாத்தையுமே நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதேமாதிரி ஃப்ளாரிங் டூல்ஸ் செட்டு, இந்த சுவிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கிட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் ஃப்ளாரிங் டூல்ஸ், இந்த டூல்ஸ் பேர் ஃப்ளாரிங் டூல். இது என்ன ஒர்க் பண்ண போகுது அப்படின்னாக்கா பைப்பை வந்து ஃப்ளார் பண்ண போகுது. இந்த மாதிரி பைப்பை வந்து எண்டை வந்து ஃப்ளார் பண்ணுறது எதுக்கு இந்த பர்பஸ்னால், இந்த பைப்பை இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் நெட்டு இதில் ஜாயின் பண்ணி நெட்டு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி யூசேஜ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை ஃப்ளார் பண்ணியிருப்போம், அந்த நெட்டு வெளியில் வராது. இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் யூனியன் கனெக்ட் பண்ணலாம், சிலிண்டரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணலாம், கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பர்பஸுக்காக கனெக்ட் பர்பஸுக்காக உள்ளது. இதுக்கு பேர் ஃப்ளார் ஜாயின்ஸ், இந்த ஜாயிண்ட் பேர் ஃப்ளார் ஜாயிண்ட். இன்னொரு ஜாயிண்ட் வந்து ஸ்வெஜ்ஜிங் ஜாயிண்ட். இது பார்த்தீங்கன்னாக்கா வெல்டிங் பண்ணுறது, ஒரே டயாமீட்டர் பைப்பை இந்த மாதிரி ஸ்வெஜ்ஜிங் பண்ணிட்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வெல்டு அடித்து இதை கண்டினியூ பண்ணுவோம், இந்த ஜாயின்ஸ் பேர் இதில் வெல்டு அடிக்க போகிறோம். இதுக்கு பேர் ஸ்வெஜ்ஜிங் ஆப்ரேஷன் பேர். இதுக்கு ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த டூல்ஸ் பேர் ஸ்வெஜ்ஜிங் டூல்ஸ். இந்த இங்கே இருக்கு பாருங்கள், இந்த எல்லா பீஸுக்கும் எல்லா பைப்புக்கும் ஒரு ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னாக்கா 316, 1/4 இன்ச், 3/8, 1/2 இன்ச், 5/8, இந்த மாதிரி பைப் வேணும். இந்த பெரிய சைஸ் பைப்புக்கு இந்த பைப்பை ஸ்விட்ச் பண்ணி பெருசு பண்ணலாம், இந்த சின்ன பைப்புக்கும் இந்த பைப்பை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டூலுக்கும் இந்த டூல் வேணும். இதெல்லாம் இது செய்கிறதுக்கு பேர் வந்து ஸ்விட்சிங் ஆப்ரேஷன் பேர். அதுக்குள்ள டூல் ஸ்விட்சிங் டூல்ஸ். இப்போ இந்த பர்பஸ் தான் உங்களுக்கு சொன்னால் இந்த மாதிரி பல்ஜாய் வரும், ஒரே டயாமீட்டர் பைப்பை கப்ளிங் செய்வோம், அதாவது கப்ளர் அது பேர், அது வந்து ஸ்விட்சிங்னு சொல்கிறாங்க. இப்போ ஜாயின் பண்ணி வெல்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த ஆப்ரேஷனுக்காக யூஸ் பண்ணுற டூல்ஸ் தான் இது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா பெண்டிங் பைப்பை வளைக்கிறது, இந்த மாதிரி வளைக்கிறதுக்காக ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது பெரிய வீல் டைப்பில் பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி வீல் டைப் பெண்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு பைப்புக்கும் ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன பைப்பு, குவார்டர் பைப்பு, 5/16 பைப்பு, 3/8 பைப்பு, 1/2 இன்ச் பைப்பு, 5/8 பைப்பு, இந்த மாதிரி 5 டைப் பைப்பு நம்ம இந்த மாதிரி பெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு பெண்டுக்கும் இந்த மாதிரி சைஸில் பெண்ட் பண்ணி பண்ணலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது மேனுவலில் வீல் பெண்டர்னு பேர், இதுலேயும் ஸ்ப்ரிங் பெண்டர்னு இருக்குது. இது பைப்பை உள்ளே விட்டு ஸ்ப்ரிங் பெண்டர் ஸ்ப்ரிங் பண்ணி பெண்ட் பண்ணலாம். இதுக்காக பேர் ஸ்ப்ரிங் பெண்டர். இப்போ இந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பேர் டியூப் கட்டர்னு பேர். இந்த பைப்பை நம்ம தேவையான அளவு வெட்டி எடுக்கிறதுக்கு பயன்படுறதுக்கு டியூப் கட்டர். இது பேர் தம்ஸ்குருன்னு பேர், நம்ம திருப்புற ஸ்குரு பேர் தம்ஸ்குரு. தம்ஸ்குருங்கிறது கட்ட வரலையே இந்த வரலை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், இப்படிலாம் வச்சு திருவக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் பிளேட் இருக்கும், இதில் ஒரு ரெண்டு ஃப்ரிக்ஷன் ரோலர் ரெண்டு இருக்கும். இந்த டூல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பைப்பை இதில் வச்சுட்டு எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ வெட்டி கட் பண்ணோம்னாக்கா டீப்பை அழகான சைஸை நம்ம ரவுண்ட் பண்ணி வெட்டலாம். ஒரு டேர்ன் பண்ணி ஒரு டைட்டு லைட்டாக, ஒரு டேர்ன் பண்ணி ஒரு லைட் டைட்டாக எட்டினோம்னாக்கா இது பைப்பை அழகாக கட் பண்ணி பீஸாக கொடுத்துரும். இது பேர் டீப் கட்டர்னு பேர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் ஸ்ப்ரிங் டைப்பு பிஞ்சிங் டூல். இது பேர் ஸ்ப்ரிங் டைப் பிஞ்சிங் டூல். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பைப்பில் போகிற கேஸ் லைனில் லாக் பண்ணுறதுக்காக உள்ளது. இப்போ பைப்பை இது பார்த்தீங்கன்னாக்க பிஞ்ச் பண்ணிவிடும், பாருங்க பிஞ்ச் ஆகிட்டு நசுக்கி பைப்பு எங்கேயும் போகிற பைப்பை ஆஃப் பண்ணு. இது பிஞ்ச் பண்ணுறதுனால இதுக்கு பேர் பிஞ்சிங் டூல்னு பேர். இதுவே வந்து மேனுவல் டூல், இந்த டூல் பேர் வந்து மேனுவல் டூல். இதுக்கு ரெண்டு டை மாதிரி இருக்கும், இதை போட்டு இந்த பைப்பு கேப் உள்ள வச்சு லாக் பண்ணோம்னாக்கா இது மேனுவல் டூல் இருக்குது, இது பேர் மேனுவல் டூல். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இருக்குது ரேச்சட் பிரின்ச்சின் பேர். இது வால்வி கீன்னு சொல்லுவாங்க. இது சிலிண்டரில் உள்ள வால்வை திறக்கிறதுக்காக பயன்படுறது, இந்த மாதிரி சிலிண்டர் திறந்து வால்வை க்ளோஸ் பண்ணுறதுக்காக உள்ளது. இதுலேயே ஆல்னரி கீ வந்து இது, இந்த டி எலன் டி வால்வ் கீன்னு பேர் இதுக்கு. இது சாதாரண கீ.
இப்போ ரெஃபரேஷன் பீரியட்ல காப்பர் பைப்புக்கு யூஸ் பண்ற அசசரிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேண்ட் ஆப்ரேட்டிங் வால்வு, இது சார்ஜிங் வால்வ்னு பேரு. இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி கேஸ் லைனை சார்ஜ் பண்ணுறது, கம்பரசரில் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ரேட் வால்வ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு பேர் ஹேண்ட் வால்வு, சார்ஜிங் வால்வ்னு பேர். இது டம்மி நெட்டு, இதுக்கு பேர் டம்மி நெட்டு, இதுக்கு பேர் ஃப்ளார்னு, இது இதுக்கு பேர் ஃப்ளார் நெட்டு. இந்த மாதிரி ஓட்டம் இருக்கும். இது குவார்ட்டர் சைஸு, சைஸ் எல்லாமே குவார்ட்டர் சைஸு. இது ஸ்டேட் யூனியன், குவார்ட்டர் டு குவார்ட்டர் ஸ்டேட் யூனியன். இது குவார்ட்டர் டு குவார்ட்டர் டி கனெக்டர். இது ஒரு சார்ஜிங் வால்வு, இது ஒரு மாடல் சார்ஜிங் வால்வு. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து இந்த பி பெண்டர், வீல் டைப் பி பெண்டர், ஸ்ப்ரிங் பெண்டர், ஃப்ளாரிங் டூல் செட், ஸ்ப்ரிங் பெண்டர், ஸ்விட்சிங் டூல், இது எல்லாமே காப்பர் ஆப்ரேஷன்ஸ் டூல்ஸ், எல்லாமே காப்பர் ஆப்ரேஷன்ஸ் டூல்ஸ். இதை வச்சு எல்லா ஆப்ரேஷன் பண்ணலாம் காப்பரில். இது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நார்மல் எதுக்கு யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தா மெசரிங் டூல்ஸ். மெசரிங் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்காக கேஜஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ரெஷரை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோமீட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கரண்ட் அளக்கிறதுக்கான ஆம்பியர், வோல்டேஜ், ஓம்ஸு எல்லாமே செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதுக்கு பேர் டாங்க் டெஸ்டர். இந்த டாங்க் டெஸ்டர் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த டாங்க் டெஸ்டர் கண்டினியூட்டி பார்த்துக்கலாம், ஓம்ஸ் பார்த்துக்கலாம், வோல்டேஜ் அளந்துக்கலாம். இது மல்டிபர்பஸ் உள்ளது டாங்க் டெஸ்டர். இதன் பேர் டாங்க் டெஸ்டர்னு பேர். இதில் என்னென்ன அளந்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன், எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆம்பியர் பார்த்துக்கலாம், வோல்டேஜ் பார்த்துக்கலாம், ஓம்ஸ் பார்த்துக்கலாம், இதோட கண்டினியூட்டி பார்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ரெகுலேஷன் ஃபீல்டில், ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே நம்மளுக்கு இல்லை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அதிகமாக மோட்டார்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதை செக் பண்ண வேண்டியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்கா தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர் அளக்கிறது, எவ்வளோ கூலிங் ஆகுது, எவ்வளோ வாட்டரில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்க்குறது. இது ஆல்கஹால் டைப்பு, ஸ்டெம் டைப் தெர்மோமீட்டர். இது ஸ்லிங் சைக்ரோமீட்டர். இது மாதிரி ஸ்லிங் சைக்ரோமீட்டர் இது சுற்றுறோம்னால வெட் பல்பு ட்ரை பல்பு டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். வெட் பல்பு ட்ரை பல்பை கண்டுபிடிச்சோம்னாக்கா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கண்டுபிடிக்கலாம். இது பின்னாடி உங்களுக்கு வரும் எக்ஸ்பெரிமெண்டில். இது பேர் ஸ்லிங் சைக்ரோமீட்டர். இந்த பேர் இந்த கேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் கேஜ் மெனிஃபோல்டு. இது ப்ரெஷர் கேஜி, ப்ரெஷர் மெனிஃபோல்டு. இதில் பார்த்தீங்கன்னா 0 to 500 வரைக்கும் வரும், பிஎஸ்ஐயில் பவுண்ட் ஸ்கொயர் இன்ஜியில் அளப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் கேஜ் மெனிஃபோல்டுன்னு பேர். அதே இது வந்து சிங்கிள் கேஜ் மெனிஃபோல்டில் காம்பவுண்ட் கேஜ். இதில் வேக்கம் ப்ரெஷரும் பார்த்துக்கலாம், ப்ரெஷர் அளந்துக்கலாம். இது செக்ஷன் சைடு யூஸ் பண்ணுற கேஜஸ். ஏற்கனவே இதை காட்டினது இது வந்து டிச்சார்ஜ் சைடு யூஸ் பண்ணுற, ஹை ப்ரெஷர் சைடு யூஸ் பண்ணுற கேஜ். இந்த ரெண்டு கேஜும் கம்பைன்ட் ஆகி ஒரு கேஜ் இருக்குது, இதுக்கு பேர் கேஜ் மெனிஃபோல்டு. இந்த செட்டப் பேர் கேஜ் மெனிஃபோல்டு. இதில் பார்த்தீங்கன்னா லோ சைடு கேஜி, லோ சைடு வால்வ் இருக்கும், ஹை சைடு கேஜி, ஹை சைடு வால்வ் இருக்கும். இந்த கேஜியையும் பயன்படுத்தி கேஸ் சார்ஜிங் பண்ணுறது, வேக்கம் பண்ணுறது, எல்லா பர்பஸுக்கும் யூஸ் பண்ணுறோம். இதில் மூணு லைன் கனெக்ட் ஆகும். இந்த மூணு லைனுமே பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷன் சைடு செக்ஷன் கேஜ் போட்டுலாம் லாக் பண்ணலாம், இது டிச்சார்ஜ் சைடில் லாக் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ரல் லைன் வழியாக நம்ம வேக்கம் பண்ணுறதோ, கேஸ் சேர்த்துறதோ, ஆயில் சார்ஜிங் பண்ணுறதோ எல்லா பர்பஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது லோ சைடு வால்வு, இது ஹை சைடு வால்வு. இந்த ஹை சைடு சைடு கேஜில் ஹை சைடு வால்வ் இருக்கும், லோ சைடு வால்வ் சைடில் லோ சைடு கேஜ் இருக்கும். இது காம்பவுண்ட் கேஜ், ப்ரெஷர், ரெண்டு கேஜியும் கம்பைண்டாக இருக்கிறதுக்கு இது பேர் கேஜ் மணி ஃபோல்ட் செட். இந்த மூணு ஓஸோட ரெடிமேடாக இருக்கிறதும் இது கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிறது. இது எல்லாம் மெசரிங் டூல்ஸ். அப்புறம் டெஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பாருங்க, சிஸ்டத்தில் கேஸ் லீக்கேஜ் ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர் அப்படின்னு இருக்கும். அது இது பெரிய எலக்ட்ரானிக் லீக் டிடெக்டர், கேஸ் டிடெக்டர். ஹைட்ரோ கார்பன் கேஸஸாக உள்ள கார்பன் கேஸ் உள்ள எல்லாமே இது டிடெக்ட் பண்ணிவிடும். லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த லீக்கேஜோட லொக்கேஷன்ட்டு இந்த நிப்பில் போயிட்டு இருக்கும்போது சென்ஸ் பண்ணி சவுண்டை மாற்றி காப்போம். இது பேர் அனிமா மீட்டர்ஸ். இது பேர் அனிமா மீட்டர். இது பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏரோட வெலாசிட்டி அளக்கிறது. ஏர் போகிற த்ரூ பண்ணுற ஏர் த்ரூவாகிற இடத்துக்கு இந்த ஃபேன் இருக்க வச்சிங்கனாக்கா இப்படி வேகமாக இந்த இது ரொட்டேட் ஆகும், எவ்வளோ வெலாசிட்டியில் ஏர் அந்த இடத்துல பாஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதான் ஏர் அளக்கிறதுக்கு வெலாசிட்டி மீட்டர், அனிமா மீட்டர் பேர். இது பேர் அனிமா மீட்டர். இதில் பார்த்தீங்கன்னாக்கா
ஆன் பண்ணோடனே ரீடிங் வரும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மீட்ரு பர் செகண்டு, கிலோமீட்டர் பர் ஹவர் இந்தமாரி ரீடிங்கில் இருக்கும். நம்ம மீட்ரு பர் செகண்டில் இப்போ வச்சுருக்குறோம். இப்போ சாதாரணமாக ஊதி பார்க்குறோம் எவ்வளோ வெலாசிட்டி வருதுன்னு பாருங்கள். நான் ஊதுறது 0.2 மீட்ரு பர் செகண்ட். இந்த வெலாசிட்டியில் உள்ளது, இது வெலாசிட்டி அளக்கிற மீட்டர், ஏர் வெலாசிட்டி மீட்டர். இது வந்து ரெபிலேஷன் பீட்டர்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏர் என்ன வெலாசிட்டியில், ஏர் கண்டிஷன்லாம், இந்த ப்ளோயர்லாம் காற்று எவ்வளோ ஸ்பீடில் அடிச்சுட்டு இருக்குன்னு அளக்கிறதுக்காக உள்ள மீட்டர். ஓகே, இது ஒரு லீக் டிடெக்டர். இது பெரிய ஹாலிக் டார்ச்சின் பேர். இதுக்கு இதில் ஒரு ஃப்ளேம் எரிஞ்சிகிட்டு இருக்கோம். அந்த ஃப்ளேமு ஆக்சிஜன் வந்து இந்த டியூப் வழியாக போயிட்டு இருக்கோம். இந்த டியூப்பு எந்த லொக்கேஷன், லீக்கேஜ் லொக்கேஷன் எங்கே இருக்குதோ அங்கே காட்டணும்னாக்கா அந்த லீக்கேஜ் இது வழியாக அந்த ஏர், இந்த ஏர் உள்ளுக்கு அந்த கேஸ் உள்ளே போணுச்சுன்னா உடனே இங்கே ஒரு ஃப்ளேமோட கலர் வந்து மாறி எரியும். இதை வச்சு அந்த இடத்துல லொக்கேஷனில் லீக்கேஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இது பேரே ஹாலிக் டார்ச்னு பேர். இதெல்லாம் லீக் டிடெக்டர் செட்டப்பில் வர்றது. இதுக்கப்புறமா ரெபிலேஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் சிலிண்டர்ஸ், கேஸ் பிடிக்கிறதுக்கு. இது பேர் சர்வீஸ் சிலிண்டர்னு பேர். இதில் கேஸ் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். இந்த சிலிண்டருக்கு பேர் ஸ்டோரேஜ் சிலிண்டர்னு பேர். இது 10 kg சிலிண்டர், இது 1 kg சிலிண்டர். இதில் கேஸை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி சிஸ்டத்தில் எடுத்துகிட்டு போய் ஸ்பாட்டில் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சிலிண்டரில் பிடிச்சிக்கலாம். இது கேஜ் வேணா, இந்த கேஜ் வால்வு. இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஏற்கனவே சொன்ன இந்த சிலிண்டர் கீ, இந்த கீ யூஸ் பண்ணி இந்த வால்வை ஓப்பன் க்ளோசிங் பண்ணலாம். ஐடியிலே இந்த ராச்சட் கீ யூஸ் பண்ணியும் செய்யலாம். இதில் 4 டைப்பு கீ யூஸ் பண்ணலாம். இந்த கீழே இது வந்து ராச்சட் கீயோட இருக்குது, இந்த சிலிண்டர் இருக்குது. இது வரைக்கும் ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டு டூல்ஸு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உள்ளது எல்லாம் ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக்கல் சைடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில டூல்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த டூல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டூல்ஸு தான். இது பேர் நோஸ் பிளேயர், நோஸ் பிளேயர்னு பேர். இது பேர் கட்டிங் பிளேயர்னு பேர். லைன் டெஸ்டர், இந்த ஸ்க்ரூ லைன் டெஸ்டர், கரண்ட் வர்ற பார்க்கறது. கையை இங்கே எடுத்து வச்சு லைனை டெஸ்ட் பண்ணோம்னாக்கா கரண்ட் எரியும். அதில் பேசிட்டிவில் லைன் எரிஞ்சுன்னா கரண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பேர் ரிங் ஸ்பானர்னு பேர். இந்த ஸ்பானருக்கு பேர் ரிங் ஸ்பானர். இது பேர் டபுள் ஹெண்டட் ஸ்பானர். இந்த ஸ்பானர் பேர் டபுள் ஹெண்டட் ஸ்பானர். இந்த டிப்பு உள்ள ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் பேர். இது பேர் ஸ்டார். அதே ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் டிரைவர். இந்த மாதிரி இருக்கிறது வந்து மைனஸ் டிரைவர்னு பேர், மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் பேர். இது அலென் கீ, அலென் கீன்னு சொல்லுவோம். இது மல்டி எல்லா 5 சைஸ்லையும் இருக்குது இந்த அலென் கீ செட்டு. இது ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டில் பம்ப் டவுன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் ஆகுது. இது எல்லா டைப்லேயும் இருக்குது இந்த அலென் கீ. இது பேர் அலென் கீ ஸ்க்ரூ டிரைவர். இது ஹேமர், இந்த ஹேமர். இது ஃப்ளாட் 5, ஃப்ளாட் 5 இது பேர். அட்ஜஸ்டபுள் ஸ்க்ரூ ஸ்பானர், இந்த ஸ்பானர் பேர் அட்ஜஸ்டபுள். என்ன சைஸ் வேணாலும் நெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்டபுள் ஸ்க்ரூ ஸ்பானர். இதெல்லாம் நம்ம வந்து ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டில் இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு சப்போர்ட்டிங் டூல்ஸ். இதெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் டூல்ஸ். மெயின் டூல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து என்னென்ன டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் மட்டும் தான். கேஜஸ் சார்ஜிங் ஓஸ் கனெக்ட் பண்ணுற சார்ஜிங், ஃப்ளெக்சிபிள் சார்ஜிங் ஓஸ் இது பேர் ஃப்ளெக்சிபிள் சார்ஜிங் ஓஸ். கேஜ் மெனிஃபோல்ட் செட், பீல் டைப் பெண்டர்ஸ், ஸ்ப்ரிங் பெண்டர், ஃப்ளாரிங் டூல் செட்டு, சொஜிங் டூல் செட்டு, சார்ஜிங் வால்வ்ஸ் கனெக்டர், சர்வீஸ் சிலிண்டர், லீக் டிடெக்டர், ஸ்லிங் சைக்ரோமீட்டர்ஸ் அண்ட் தெர்மோமீட்டர்ஸ். இதெல்லாம் ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டு. அடிஷனல் டூல்ஸு எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்டுக்காக உள்ள டாங் டெஸ்டர் பேர். இதுக்கு மற்ற நோஸ் பிளேயர், கட்டிங் பிளேயர், ஸ்க்ரூ டிரைவர், ரிங் ஸ்பானர், டபுள் என் ஸ்பானர், ஸ்க்ரூ டிரைவர் மைனஸ், இதே சில ஸ்க்ரூ டிரைவர் ஸ்டார், ஹேமர், ஃபைல், அட்ஜஸ்டபிள் ரெஞ்ச். இதெல்லாம் நம்ம ரெஃப்ரிஜரேஷன் ஃபீல்டில் சப்போர்ட்டிங் டூல்ஸாக யூஸ் பண்ணுறோம். இந்த டூல்ஸ் எல்லாமே என்னென்ன பர்பஸ் யூஸ் ஆகுதுங்கிறத வந்து நம்ம வர்க்கிங் செய்யும் போது பார்ப்போம். இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் திரும்பி வீடியோவில் திரும்பி திரும்பி ரிப்பீட் பண்ணி பார்த்துங்க.
அப்பதான் உங்களுக்கு மெமரி செல் இருக்கும். ஒரு டைம் பார்த்தா ஞாபகம் இருக்காது என்னென்ன டூல்ஸ். அடுத்த ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் இந்தந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத அடுத்தடுத்த லேப்ல கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க எல்லாமே ஞாபகம் வச்சுக்கீங்க, ஏன்னா அடுத்த எக்ஸ்பிரிமெண்ட்ல ப்ரொசீஜர்ல இந்த டூல்ஸை பயன்படுத்தி ப்ரொசீஜர் வந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த டூல்ஸோட ஒர்க் என்னங்கிறத உங்களுக்கு கண்டினியூட்டி வந்துட்டு இருக்கும். அதனால உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணியிருக்கோம், இந்த ரெப்ரேஷன் ஃபீல்டில் பயன்படுத்துகிற மேக்ஸிமம் டூல்ஸ் இதுதான். இந்த டூல்ஸை பயன்படுத்தி திரும்பி நீங்கள் எப்படி லேபை கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது தான். ஒவ்வொரு லேப்லையும் உங்களுக்கு இந்த டூல்ஸோட உங்களுக்கு பயன்பாடு திரும்பி இதை எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத சொல்லுவோம். நீங்கள் கிளாஸ் நார்மலாக ஆரம்பிக்கும் போது வந்து கையில் எடுத்து நீங்களே யூஸ் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் செய்யலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே.